வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லூமிக்ஸ் வெப்கேம் சாஃப்ட்வேர். இது ஒரு பிராண்ட் நியூ ரிலீஸ். இது லூமிக்ஸ்லேருந்து ஒரு பீட்டா சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மேக்குக்கும் பிசியும். இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் GH5 GH5S உங்களோட S1 S1H இந்த மாதிரி கேமராஸை ஒரு வெப்கேமாக அது கன்வெர்ட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சே சப்போஸ் இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ், அது தவிர வந்து ஜூம் கால்ஸ், ஸ்கைப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு வெப்கேம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப அதோடய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். குவாலிட்டி பெருசாக வராது, ஏன்னா அது வெப்கேம் வந்து ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு GH5 கேமரா போட்டிங்கன்னா அதோடய ரெசல்யூஷன் ரொம்ப ஹை. ஸோ வந்து பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை நார்மலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்லேயோ பிசிலேயோ ஒரு வீடியோ கேப்சர் கார்டு வேணும். HDMI அவுட்புட் GH5லேருந்து எடுத்து அதை HDMI இன்புட்டில் கொடுத்து நம்ம OBS, வயர்காஸ்ட் இது மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வேலை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அந்த கேமரா வந்து வீடியோ கார்டு வழியாக எடுக்கிற அவுட்புட் கூட உங்களுக்கு ஸ்கைப்லேயோ ஜூம்லேயோ வராது. ஸ்கைப்லேயோ ஜூம்லேயோ வரணும்னா அந்த கேமராவோட இன்புட் வந்து அது ஒரு வெப்கேம் இன்புட்டாக அந்த சாஃப்ட்வேர் பார்க்கணும். அப்படின்னா தான் வந்து ஜூம்லேயோ ஸ்கைப்லேயோ வரும். ஸோ அதை பண்ணுறதுக்கு இப்போ இந்த லூமிக்ஸ் வெப்கேம் சாஃப்ட்வேர் அப்படின்ற சாஃப்ட்வேரை வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் நேற்று பேனசோனிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பேனசோனிக் வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ வந்து பேனசோனிக் அனௌன்சஸ் த ரிலீஸ் ஆஃப் லூமிக்ஸ் வெப்கேம் சாஃப்ட்வேர் பீட்டா ஃபார் விண்டோஸ் அண்ட் மேக். இது மேக்லேயும் வேலை செய்யும், விண்டோஸ்லேயும் வேலை செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கேமராவை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு GH5ல இருக்க USB-C போர்ட்லேருந்து ஒரு USB-C டு USB-C கேபிளை எடுத்து நீங்கள் சொருகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு HDMI-யை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, வீடியோ கார்டு தேவையில்லை. கேமராவை நேராக USB-C டு USB-C கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் போதும். நீங்கள் ஜூமோ ஸ்கைப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லூமிக்ஸ் கேம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே GH5-ஓட அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிளாக் மேஜிக் ATM மினி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 4 கேமரா யூஸ் பண்ணலாம். அந்த 4 கேமராவுமே ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ஒரு USB-C அவுட்புட் வழியாக ஒரு வெப்கேமாக அதை மாற்றலாம். இப்போ அந்த கேஜெட்டோட விலை 30,000 ரூபா டோட்டலாக அது இப்போ அவாய்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் GH5 கேமராவை டைரெக்டாகவே உங்கள் மேக்கோ பிசியில் கனெக்ட் பண்ணி அதை வெப்கேம் அவுட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் அதை வந்து ஃபேஸ்புக் லைவோ யூடியூப் லைவோ பண்ணணுன்னா நீங்கள் வந்து OBS அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த OBS சாஃப்ட்வேரு கூட நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டுட்டோரியல் நான் செஞ்சு போட போகிறேன். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்டும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேனசோனிக் வெப்சைட்டில் இருக்கோம். நீங்கள் என்ன பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பேஜுக்கு போகணும். சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அந்த பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு அடுத்த பேஜுக்கு போகும். வெப்கேம் சாஃப்ட்வேர் இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா ஃபார் விண்டோஸ் ஃபார் மேக்ன்னு இருக்குது. இதில் வந்து உங்கள் கேமராவோட சீரியல் நம்பர் போடணும். நீங்கள் GH5 கேமரா வச்சுருக்கவராக இருந்தால் இந்த பேட்டரி கேப் கீழே வந்து உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே டவுன்லோட் காட்டும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா வெல்கம் டு லூமிக்ஸ் வெப்கேம் சாஃப்ட்வேர் பீட்டா இன்ஸ்டாலர் அப்படின்னு வருது பாருங்க. கண்டினியூ போட்டு
கண்டினியூ போட்டு அக்ரி போட்டு இன்ஸ்டால். நம்ம மிஷினோட பாஸ்வேர்ட் கேட்குது. இன்ஸ்டால் பண்ணுறோம் சாஃப்ட்வேரை. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டத்தையே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம GH5 கேமரா இருக்குங்க. இப்போ GH5 கேமராவில் இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா, இங்கே HDMI கேபிள் கொடுக்குறதுக்கு அந்த பெரிய HDMI போர்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு USB-C போர்ட் இருக்குது. ஸோ நான் USB-C போர்ட்டில் நான் ஒரு கேபிளை நான் இன்சர்ட் பண்ணி இந்த கேபிளோட அதர் எண்டை எடுத்து நான் கொண்டு போய் என் மேக்கில் இருக்க USB-C போர்ட்டில் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் கேமரா ஆன் பண்ணிடுறேன். இப்போது கேமரா ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வெப்கேமாக நம்மளுக்கு GH5 ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜூம் சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஜூம் சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது, zoomus.com. நான் போயிட்டு இதான் ஜூம் இன்டர்ஃபேஸு. இங்கே போயிட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் போனேன்னா வீடியோ செட்டிங் போகிறேன். பாருங்கள், இது வந்து லாஜிடெக் வெப்கேம் காட்டுது. நான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது லூமிக்ஸ் வெப்கேம் சாஃப்ட்வேர். பண்ணோன்னா பாருங்கள், என் GH5லேருந்து வர்ற ஃபீடை வந்து இது இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது. ஸோ இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இல்லை. ஏன்னு கேட்டால், GH5 வந்து விலாக் செட்டிங்கில் இருக்குது. அந்த செட்டிங்கை நம்ம மாற்றி கரெக்ட் பண்ணோன்னா GH5 அவுட்புட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஜூம் கான்ஃபரன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கைப் கால் பண்ணலாம். இல்லைன்னா OBS சாஃப்ட்வேரில் கூட இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு வெப்காஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்ரேஷன். இது இன்னும் ஹை குவாலிட்டியாக வரணும்னா நம்ம கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். ஏன்னா மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குது. அதனால் என் ஃபேஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியுது. கேமரா ஒரு ட்ரைபாடில் நான் செட் பண்ணி இதை உங்களுக்கு காமிச்சேன்னா இது ப்ராப்பராக தெரியும் உங்களுக்கு. குவாலிட்டியும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் மை வீடியோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆடியோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆடியோ வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கேமராவோட ஆடியோ இன்புட் வழியாக நம்ம ஆடியோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேமராவோட ஆடியோ இன்புட் வழியாக போகணுன்னா HDMI கனெக்ட் பண்ணால் தான் போகும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் உங்கள் மேக் கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது ஒரு ஆடியோ இன்புட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஆடியோ போயிட்டு நம்ம வந்து நான் இங்கே ஒரு லாஜிடெக் வெப்கேம் வச்சுருக்கேன். அந்த வெப்கேமோட ஆடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜூமில். இப்போ போய் ஜென்ரலில் போயிட்டு நம்ம இதை குவிட் பண்ணிட்டோன்னா, நம்ம வந்து ஒரு நியூ மீட்டிங் க்ரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ இதை குவிட் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம ஃபேஸ்புக் லைவ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலான்னா, OBS சாஃப்ட்வேரை நம்ம லான்ச் பண்ணலாம். இப்போ இருக்குது OBS. OBS சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுறோம். இப்போது OBS சாஃப்ட்வேரில் வேறு ஒரு கேமரா காட்டுது. ஸோ நான் இந்த வீடியோ கேப்சர் டிவைஸை டபுள் கிளிக் பண்ணி லாஜிடெக் வெப்கேம் காமிச்சிட்ருக்கு. நம்ம அது வேண்டாம். நம்மளுக்கு லூமிக்ஸ் வெப்கேம்னு போட்டோன்னா இந்த கேமரா வந்துருச்சு. பாருங்கள், லூமிக்ஸ் கேமரா வந்துருச்சு. இந்த குவாலிட்டி சரி பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ரொஃபைலில் போய் மூவி விலாக் வந்து ஸ்டாண்டர்ட் X709 பெட்டர் இதை வச்சிட்டோன்னா இன்னும் பெட்டராக இருக்குது ரிசல்ட்டு. இருந்தால் கூட ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வந்து இது பெட்டர். ஆனால் கேமரா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இப்போ ஓகே. இப்போ பாருங்கள், OBS-ல இப்போ வந்து GH5 வழியாக நம்ம பார்க்குறோம். ஸோ GH5 கேமராவை கரெக்டாக நம்ம முன்னாடி மவுண்ட் பண்ணோன்னா நம்ம வந்து
நம்ம ஃபேஸ்புக் லைவை இந்த கேமரா யூஸ் பண்ணியே பண்ணலாம், ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ ஃபேஸ்புக் லைவ் அண்ட் யூடியூப் லைவுக்கு நம்ம ஓபிஎஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஜூம் வழியாக ஏதாவது கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம், அதுக்குமே இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த சாஃப்ட்வேர்னால நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ கேப்சர் கார்டு அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஒரு GH5 கேமரா இருந்தால் போதும், யூஎஸ்பிசி எடுத்து நீங்கள் இங்கே யூஎஸ்பிசியில் கனெக்ட் பண்ணி மேக்கில் இல்லைன்னா பிசியில் நீங்கள் வந்து அந்த வீடியோ கார்டை அவாய்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பர் வெப் ஸ்ட்ரீமிங் நீங்கள் பண்ண முடியும் இங்கேருந்தே டைரெக்டாக. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஆர் நான் செஞ்சு காமிச்சதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் விடுங்க, நான் உங்களுக்கு மறக்காமல் பதில் போடுவேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ செஞ்சு போட போட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.